ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இது யாருக்கான வீடியோங்கிறத நம்ம வீடியோவோட அப்கமிங்கில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ரெயின்போ டாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நியபர் பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எப்பயுமே குழந்தை பாகியம் தள்ளி போகிறதுக்கு பெண்களுக்கு தான் நம்ம அதிகப்படியான எல்லாம் வந்து பார்த்துருக்கோம் பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆண்களுக்கான ஒரு தகவல்கள் தான் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னையை வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாதுங்கன்னு சொன்னாங்க நான் ரேராக தான் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்லாம் பண்ணுவேன் ஆனால் அவங்களுக்கு அவர் கேட்ட கேள்வி என்னென்னா ஒருத்தர் முழு குடிகாரனா இருக்கான் அவனுக்கெல்லாம் குழந்தை இருக்குது நான் எப்பயாவது தான் பண்ணுறேன் பட் ஆனால் ஹாஸ்பிட்டலில் இது ஒரு காரணமாக என்னைய சொல்கிறாங்க குழந்தை இன்மைக்குன்னு இது சரியாக தவறான்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குழந்தை இன்மைக்கு பெண்களை பொறுத்த வரையில் நிறைய காரணங்கள் வந்து இருக்குது அதே வகையில் ஆண்களை பார்க்கும்போது ஒரே ஒரு காரணம் தான் என்னென்னா சிமெண்ட் குவாலிட்டியாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதான் இதை நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணலாம் பட் இந்த செக்கப் வந்து எப்படி நடக்கும்னா நீங்கள் மாதத்திற்கு மூன்று முறை உங்களுடைய சிமனை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது நான்கு நாட்கள் இடைவெளி அல்லது ஒரு வாரம் இடைவெளி அப்படின்னு மூணு வாரம் வந்து நீங்கள் சிமெண்ட் டெஸ்ட்டை வந்து கொடுப்பீங்க அதுலேருந்து உங்களுடைய சிமெண்ட் குவாலிட்டியாக இல்லையாங்கிறத செக் பண்ணுவாங்க பட் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப கூச்ச சுபாவமாக இருக்கிறீங்க நாங்கள் வீட்லேயே வந்து சிமெண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லிருந்தீங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு கண்ணாடி பவுல் மட்டும் எடுத்துக்கோங்க அதில் தண்ணீரை ஃபுல்லாக வந்து நீங்கள் நிரப்பி வச்சுக்கணும் என்ன பண்ணணும்னா வெளியே வருகின்ற உங்களுடைய சிமனை வந்து அந்த கண்ணாடி குடுவையில் இருக்க தண்ணீருக்குள்ளே நீங்கள் வந்து விற்றணும் அந்த சிமன் டைரக்டாக வந்து உடனே தண்ணீர் கடியில் போய் டெபாசிட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுடைய சிமன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உயிருள்ள அணுக்களாக வந்து இருக்குது அதே இது கீழே டெபாசிட் ஆகாமல் நடுவில் வந்து மிதந்து கொண்டு இருந்திருந்தால் உங்களுடைய உயிரணுக்கள் பாதி உயிருள்ளதாகவும் பாதி உயிர் அற்றவையாகவும் இருக்கிறது அதே இது மேலோட்டமாக மிதந்து கொண்டு இருந்துச்சுங்கன்னா ஃப்ளோட்டிங்னா உங்களுடைய உயிரணுக்கள் அனைத்துமே வந்து உயிர் அற்றதாக வந்து இருக்கிறது இந்த முறையில் உங்களுடைய சிமெண்ட் உயிர் உள்ளவையாக இருக்கிறதா அல்லது உயிர் அற்றவையாக இருக்கிறதான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு தண்ணிக்கு மேலே மிதந்தாலோ இல்லை கீழே டெபாசிட் ஆகாமல் இடையில மிதந்து கொண்டு இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளணும் அதே வகையில் இயற்கையான உணவுகளை வந்து அதுவும் ஸ்போம் லெவலை அதிகப்படுத்துகின்ற உணவுகளை வந்து நம்ம சாப்பிடணும் அது எந்த மாதிரியான உணவு வகைகள்ங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் சின்ன வெங்காயம் அல்லது வெள்ளை வெங்காயம் வெள்ளை கலரில் இருக்கும் வெங்காயம் இந்த ரெண்டு வெங்காயத்தை தான் நம்ம பயன்படுத்தணும் பெரிய வெங்காயம் வெள்ளாரி வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது என்ன பண்ணணும்னா சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யில் போட்டு வதக்கி நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கிற சாதத்தை போட்டு கிளறி நம்ம சாப்பிடணும் இது உங்கள் சுவைக்காக வந்து நீங்கள் மிளகாத்தூள் உப்பு கொத்தமல்லி இது எல்லாமே வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்து கொள்வதன் மூலம் உங்களுடைய ஸ்போம் நல்ல உயிரணுக்களாக அதாவது நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு மாறும் அடுத்த பார்க்க போகிறது கருணை கிழங்கு பெண்களை விட ஆண்களுக்கு தான் உடலில் அதிக அளவு உஷ்ணம் வந்து காணப்படும் இந்த அதிக அளவு சூடு என்ன ஆகுதுன்னா இருக்கிற ஸ்போமை உயிரற்றதாக மாற்றி விடுகிறது அப்போ உடம்பை எப்பயுமே குளிர்ச்சியாக வைப்பதற்கு உதவுவது இந்த கருணை கிழங்கு தான் வாரத்திற்கு மூன்று நாட்களாவது கருணை கிழங்கை வந்து உணவில் எடுத்துக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீர்த்து போன மாதிரி ஸ்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கருணை கிழங்கை அடிக்கடி சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய சிமன் ரொம்ப கெட்டியான சிமனை மாற்றுவதற்கும் அதிக அளவில் சிமனை வர வைப்பதற்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஆண்களும் விதையுள்ள பழங்களை அதிக சாப்பிட வேண்டும் என்ன விதையுள்ள பழங்கள் அப்படின்னா விதையில்தான் உயிரணுக்கள் அதிக இருக்கும் ஒரு உயிரை நாம் சாப்பிட்டாதால் நமக்கு ஒரு உயிரை கொடுக்குற அளவுக்கு சக்திகள் கிடைக்கும் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியது பழம் திராட்சை மாதுளம்பழம் பப்பாயா அவகோடா பழம் இந்த பல வகைகள்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி முருங்கை கீரையை வாரத்திற்கு இரண்டு முறை கண்டிப்பாக சேர்த்து கொள்ளுங்கள் அதிலும் ஆண்கள் முருங்கை பூவை பாலோடு சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரணும் அதுவும் எப்படின்னா கண்டினியூஸாக வந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆண்களின் ஸ்பேம் கவுண்டை பூஸ்டப் பண்ணுவதற்கு பூனை பூனைக்காளி விதையோட பவுடரை நம்ம சாப்பிட்டுட்டு வரணுங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் நீங்கள் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த பூனை காலி விதையை எப்படி முறையாக பயன்படுத்தணுங்கிற லிங்கை கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க இந்த விதையும் உங்களுடைய ஸ்பேம் கவுண்டிங்கை பூஸ்டப் பண்ணுவதற்கும் உங்கள் ஸ்போமை லிவ்விங்காக மாற்றுவதற்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அருகம்புல் சாறை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரணும் அதே மாதிரி நம்ம என்ன சாப்பிடணுங்கிறத பார்த்தோம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஏலக்காய் ஏலக்காய் வாசனை தான் ஆனால் ஆண்கள் அதிக அளவு ஏலக்காயை பயன்படுத்தக்கூடாது லெமன் எலுமிச்சம் பழம் அதே மாதிரி வேப்பிலையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஒரு சிலர்லாம் வேப்பம் கொழுந்தை வந்து அடிக்கடி சாப்பிடுவாங்க ஸோ வேப்பம் கொழுந்த அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும் ஆண்களுக்கு மலத்துத்தன்மை வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது தண்ணீர் குடிக்கும் பழக்கமே இப்போ அறவே மறந்துடுறாங்க இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் பைக்கில் சுற்றிகிட்டே தான் இருக்காங்க அதாவது மார்க்கெட்டிங் ஒர்க் ஃபீல்டு ஒர்க்குன்னு அது இதுன்னு அலைஞ்சிட்டே இருக்காங்க தண்ணி குடிக்கிறது கூட நேரம் இல்லாமல் ஆனால் தண்ணீர் அதிக அளவில் குடிக்கணும் ஏன்னால் உங்களுடைய உயிர் அணுக்கள் உயிர் உள்ளவையாக இருப்பதற்கு தண்ணீர் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது குறைந்தது ஐந்து லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடிக்க வேண்டும் இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட் உங்களுடைய சிமெண்ட் குவாலிட்டியாக இல்லையாங்கிறத நீங்களே வீட்டில் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு வகையில் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உணவு வகைகளை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபுட் டயட்டில் சேஞ்ச் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவுட் சைட் ஃபுட்ஸை டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க வெளியில் சாப்பிட்ற சிக்கன் ஐட்டம்ஸ் எண்ணெயில் பொறித்த பதார்த்தங்கள் மைதா புரோட்டா பேக்கரி ஐட்டம்ஸ் இதை ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க இவை எல்லாமே உங்கள் ஸ்பேமை நான் லிவ்விங்காக உயிர் அற்றவையாக மாற்றுவதற்குத்தான் உறுதுணையாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை தெரிவிக்கலாம் அதற்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நீ பை பெலைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்